Hello everyone, welcome to Foundation Plus Concept. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி நம்ம 1 மார்க்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ CBSE ஸ்டூடண்ட்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு சமச்சீர் சிலபஸ்ல இருக்க படிக்கிறவங்களுக்கும் அப்புறம் JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினா நம்ம இன்சைடு தி பிராக்கெட் நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டோம்னா tan வெர்சஸ் ஆஃப் x இருக்குன்னு வெச்சுக்கலாம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ன்னு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? 1 by 1 plus x square. ஸோ டேன் இன்வர்ஸோட ஃபார்முலா 1 by 1 plus x square. எக்ஸுக்கு பதில் இந்த டேம் எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஈஸியான மெத்தட் என்ன நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நார்மலாக இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம்னா எப்படி எழுதலாம்? 1 by 1 plus இந்த இன்சைடு த ப்ராக்கெட் அதாவது காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இப்படி வரும். 1 by 1 plus x square. இப்போ இதை எக்ஸுன்னு தான் கன்சிடர் பண்ணி x square எழுதுனோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த டேமை நம்ம அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுமா? அப்போ எப்படி எழுதலாம்? ஸ்டெப்பு d/dx(1+cosx/sinx)ன்னு எழுதலாம். இதை நம்ம இன்னும் a+b2 இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை நம்ம என்ன பண்ணோம்? u/v மெத்தடில் தட் இஸ் கோசன்ட் ஆர் டிவிஷன் ரூலில் நம்ம என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ண ஸ்டெப்ஸ் அதிகமாக போகும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணாமல் நம்ம ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும். அந்த மெத்தட் எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே 1+cosx/sinx இருக்கு. ஸோ ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு பேசிக் ஃபார்முலா எழுதிட்டு அதை எப்படி இங்கே மேட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும், cos 2θ அப்படின்னா 2 cos²θ - 1 அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. அகைன் அதே தான் cos 2θக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, 1 - 2 sin²θன்னு இருக்குது. அதே மாதிரி sin 2θ = 2 sin θ cos θ. இங்கே 2θனா இங்கே தீட்டான் இருக்குது, இங்கே தீட்டான் இருக்குது, ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துல வெறும் cos θ இருக்குது அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா வெறும் cos θ. அப்போ cos θ அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன பண்ணுறேன், நான் 2 டிவைட் பண்ணுறதுனால தான் எனக்கு தீட்டான்னு வருது. அப்போ இந்த ஆங்கிளையும் நான் என்ன பண்ணும், 2 டிவைட் பண்ணணும், இங்கேயும் 2 டிவைட் பண்ணும். அப்போ எனக்கு 2 by 2னா வெறும் தீட்டா மட்டும் வரும், இப்போ cos θன்னு வரும். இது ஜென்ரல் ஃபார்முலா cos 2θ. இங்கேன கொஸ்டினில் வெறும் எக்ஸு தானே இருக்குது, எக்ஸுன்றது தீட்டான்னு எடுத்துக்கலாம். வெறும் தீட்டா இருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் தீட்டா வருதோ அங்கே 2 டிவைட் பண்ணால் நமக்கு வரும். அப்போ எப்படி எழுதலாம்? 2 cos²θ / 2 - 1. இது அதே மாதிரி 1 - 2 sin²θ / 2 வரும். ஸோ ஹாஃப் ஆங்கிள் அப்படின்னா 2 டிவைட் பண்ணும். அதே மாதிரி இது பாருங்கள், sin 2θ அப்படின்னா ஃபார்முலா 2 sin θ cos θன்னு இருக்குது. இங்கேயும் தீட்டா 2 டிவைட் பண்ணுற அப்படின்னா இங்கே 2 டிவைட் ஆகும், இங்கே 2 டிவைட் ஆகும். ஸோ தட் இஸ் sin θ அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2 sin θ / 2 cos θ / 2 எழுதலாம். இப்போ இங்கே எந்தெந்த ஃபார்மில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 1+cosx இருக்கா? அப்போ இந்த ஃபார்முலாவை இந்த 1 கிட்ட மூவ் பண்ணுங்கள், லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸுன்றதுனால நான் இதை எப்படி மாற்றிக்கிறேன், எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தீட்டாக்கு பதில் நான் எக்ஸுன்னு எழுதிக்கிறேன். இங்கே தீட்டாக்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இங்கே எந்த ஃபார்மில் ரெண்டில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். 1+cosx. இப்போ 1 மூவ் ஆனால் என்ன வரும்? ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ இங்கே லெஃப்ட் சைடு என்ன வரும்? 1+cosx வரும். இந்த ஃபார்மில் மேட்ச் ஆகாது, ஏன்னா 1 வந்தால் மைனஸ்ன்னு வருது, மேட்ச் ஆகாது. அப்போ இதுங்கிட்டு வர்றப்ப 1+cosx இந்த ஃபார்மில் மேட்ச் ஆகும். அப்போ 1+cosx என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2 cos²x/2. அப்போ எப்படி எழுதலாம்? கொடுத்துருக்கிறதுல டேன் இன்வர்ஸ் 2 cos²x/2 எழுதுறோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்கள், சைன் எக்ஸ். இங்கே தீட்டான் இருக்கா, அதை நான் எக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ சைன் எக்ஸ் அப்படின்னா இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ். இந்த சைன் எக்ஸ் என்ன வரும்? 2 sin x/2 cos x/2 எழுதலாம். அதை அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன், 2 sin x/2 cos x/2 வருது. இந்த இடத்துல பாருங்கள், cos² இருக்கு, வெறும் காஸ் தான் இருக்குது, வரல இங்கே 1 மட்டும் இருக்குமா? அப்போ என்ன வரும்? 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? டேன் இன்வர்ஸ் cos x/2 / sin x/2 வரும். நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் cos θ / sin θனா cot θ. சப்போஸ் sin θ / cos θனா நமக்கு tan θ. ஸோ ரெண்டுக்கு சேஞ்ச் இருக்குது. நமக்கு இங்கே என்ன இருக்குது? cos/sin. அப்போ எப்படி எழுதலாம்? காட்டுன்னு எழுதலாம். அப்போ இதுக்கடுத்து ஸ்டெப்பு டேன் இன்வர்ஸ் cot x/2.
இதுவரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்க கொஸ்டினை ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். இதுவரைக்கும் நான் எது டிஃபரன்சியேஷனை என்ன ஸ்டார்ட் பண்ணல, கொடுத்துருக்க கொஸ்டின் இப்படி தான் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். இப்போ தான் என்ன பண்ண போகிறேன், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால். இப்போ டைரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டேன் இன்வெர்ஸ் இருக்கா, நமக்கு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னா நமக்கு எக்ஸுன்னு வரும். இங்கே சைன் இன்வெர்ஸும் சைனும் கட் ஆயிரும், வெறும் எக்ஸ் மட்டும் வரும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் அப்படின்னா வெறும் எக்ஸ் தான் ஆன்சர் வரும், டேன் இன்வெர்ஸும் டேனும் ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டேன் இன்வெர்ஸ் இங்கே இருக்குது. இப்போ காட்டை டேனை மாற்றிட்டோம் அப்படின்னா, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா டேன் இன்வெர்ஸ் டேன் கட் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்க டேம் மட்டும் எடுத்து எழுதிட்டு அந்த டேமை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பட் காட்டை எப்படி டேனாக மாற்றலாம், நமக்கு ட்ரிகனோமெட்ரியில் ஃபார்முலா இருக்குது, சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா, அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு இருக்குது. இப்போ சீக்கன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா கொசிக்கன் தீட்டா, கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா. அதே மாதிரி இதுக்கு எப்படி எழுதலாம், டேன் 90 மைனஸ் தீட்டானா காட் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டானா டேன் தீட்டா. அப்போ இங்கே என்ன நமக்கு மாற்றணும், காட்டை டேனை மாற்றணும். எப்படி எழுதலாம், tan 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா. அப்போ காட்டுக்கு பதிலாக டேன் 90 மைனஸ் தீட்டான்னு எடுக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸோ tan இன்வர்ஸ் tan 90 மைனஸ் தீட்டா, 90ன்றது என்னது 90 டிகிரி, அதை எப்படி எழுதலாம், ரேடியனில் பை பை டூன்னு எழுதலாமா. ஸோ பை பை டூ மைனஸ் தீட்டா இப்படி மாற்றிட்டேன். அதாவது டேன் ஆஃப் 90 டிகிரி, டிகிரியை ரேடியனாக மாற்றுறப்ப எப்படி மாற்றுவோம், இப்போ 90 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது ரேடியனாக மாற்றுறப்ப நியூமரேட்டரில் பையின்னு தான் கண்டிப்பாக எழுதும். பை அப்படின்னா அதோடய வேல்யூ என்னென்னா 180. அப்போ 180 பை எந்த நம்பர் போட்டால் நமக்கு 90 வரும், 180 பை 2 போட்டால் தான் 90 வரும். அப்போ 180 பை 2 பை பை 2 எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று, 60 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இது எப்படி நம்ம ரேடியனை கன்வெர்ட் பண்ணலாம், நியூமரேட்டர் சுபி பை தான் வரணும், பைன்றது 180. அப்போ 180 பை 3 போட்டோம்னா நம்ம 60 டிகிரி. அப்போ 90 டிகிரி எப்படி ரேடியனாக மாற்றலாம், பை பை 2, 60னா பை பை 3. ஸோ அந்த மாதிரி மாற்றுறோம். ஸோ இப்படி மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், டேன் இன்வெர்ஸும் டேனும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுத போகிறோம். பை பை 2 மைனஸ் எக்ஸ் பை 2, இதை வந்து நம்ம ஒய்யின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கொஸ்டின் கொடுத்துருக்குறது. அப்போ ஒய் ஈக்குவல் டு தான் பை பை 2 மைனஸ் எக்ஸ் பை 2. இது வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் சேஞ்ச் பண்ணி இந்த டைம் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுதான் கொஸ்டினாக மாற்றிட்டோம். இப்போ தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்றது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் செப்பரேட்டாக இருக்குன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் 0. ஸோ 0 மைனஸ் இங்கே 2 இருக்கா, எக்ஸ் பை 2ன்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, 2ன்றதை தனியாக எடுத்துக்கலாம், தட் இஸ் 1 பை 2ன்னு தனியாக பிரிச்சுக்கலாம், இதை 1 பை 2 தனியாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு ஆன்சர் என்ன வரும், 1னு வரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 1 பை 2. என்ன பண்ணுறோம், எக்ஸ் பை 2ன்றதை நான் எப்படி எழுத்துக்கிறேன், 1 பை 2 இன்ட்டு எக்ஸ்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், 1 பை 2 இன்ட்டு எக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன், 1 பை 2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேன், எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா ஆன்சர் 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 1 பை 2. எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நம்ம இதை டைரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணோம்னா 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் திரும்ப நம்ம கோசன்ட் ரூல்லாம் யூஸ் பண்ணும். ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு புரியிறக்காக ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கேன், நீங்கள் எக்ஸாமில் பண்ணுறப்ப ஸ்டெப்ஸ் இவ்வளோ ஸ்டெப் வராது, உங்களுக்கு புரியிறக்காக தான் நான் இவ்வளோ எழுதியிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் பண்ணுறப்போ டக்கு டக்குன்னு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபார்முலா விட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.